ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து கன்ஷிகாவோட பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம். கிஃப்ட் நிறையா வந்திருந்தது, பட் ஆனால் பிரித்து பார்க்குறக்கு எங்களுக்கு டைம் இல்லைப்போ. நாங்களும் கொஞ்சம் கிஃப்ட் இவளுக்கு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது இப்போ தான் நாங்களும் பிரித்து பார்க்க போகிறோம். ரெடியாக உட்காந்துருக்காங்க எல்லாத்தையும் பிரித்து காட்டுறதுக்கு. பர்ஃப்யூமா? ஓகே. என்ன பண்ணுறீங்களாம்? ஓகே. அப்புறம் இதெல்லாம் பார்பி ஷூஸ், என்ன தங்கச்சி வச்சிருக்கா கை. அப்புறம் இது பார்பி செட், இது வந்து மேக்கப் செட். ஓகே. லைட் இப்படி தான். இது வந்துட்டு ஒரு பார்பி செட் மாதிரி மேக்கப் செட். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரா இருக்கும், அதுக்குள்ளே இந்த சீப்பு பவுடர் லிப்ஸ்டிக்காம். லிப்ஸ்டிக் ஓப்பன் பண்ணி காட்டிடு. இது என்ன ஷமு? இதா பிரஷா? இது வந்து நெயில் பாலிஷ். ஓகே. எங்க இதுல வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் இருந்தது. அது லிப்ஸ்டிக் எப்படி போடணும்? அடி பண்ணுமா? இதெல்லாம் பெர்ஃப்யூம் பாட்டில். ஓகே. இது ஓபன் கூட பண்ணலாம். ஓகே. இது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் இது எக்ஸாக்டாக இதே இருந்தது. இவ அதை வச்சு விளாண்டுட்டே இருந்தா, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால அவங்க இதே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்குள்ளே போட்டுருங்க பார்க்கலாம். இது வந்து ஷம்மோட ரிட்டன் கிஃப்ட். எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு. இவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலனா இவங்க அழுவாங்க. அதனால் இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கூடி பேக் வாங்கி, ஓகே, இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி இதில் ரிட்டன் கிஃப்ட் வச்சு கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஷம்முக்கு இந்த மாதிரி ஒரு பார்பி டால் வாங்கி கொடுத்துருந்தேன். இதை வந்து இந்த மேக்கப் செட்டில் வச்சு இவங்க மேக்கப் பண்ணி பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேமரா, சும்மா உள்ளே பார்த்தோன்னா நமக்கு அனிமல்ஸ்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு கேமரா. இது வந்துட்டு ஸ்பின்னர் பாப்பிட்டோடு இருக்குது. ஸோ ஆ கூட நான் ஸ்பின் பண்ணுறேன். ஆ, ஸ்பின் பண்ணால் சுற்றிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு பாப்பிட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதிலே பாப்பிட் இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அமேசானில் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வாங்கினோம். 12 பேக்கு. எனக்கு மொத்தமே 12 கிட்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தது. ஸோ வந்துட்டு இதில் 12 வந்துட்டு $13 $14 சரியாக தெரில. இது வந்து $20 நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு $1 $1.5 அந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. கடையில் போய் வாங்குறத விட இது ரிட்டன் கிஃப்ட்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி வாங்கினோம். ஸோ இதுவுமே வந்துட்டு $20 நினைக்கிறேன். 12 செட் ஆஃப் 12 வந்து $20. பேபி கை காட்டு. ஸோ இந்த மாதிரி சுத்தும் இது. ஸோ கன்ஷிக்கு ஷம்முக்கு எல்லாத்துக்குமே மொத்த 12 கிட்ஸுங்கிறதுனால 12 வாங்கி எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இவளுக்கு ரிட்டன் கிஃப்ட்ல வந்து இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பெப்பா பிக் ஃபோன். ஸோ நிறைய டயலாக்ஸ்லாம் இருக்கும், பெப்பா பிக் பேசுகிற டயலாக்ஸ்லாம். ஸோ ஸோ இதை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வேணுமே வேணும்னா. அதனால இவளுக்கு இதை வாங்கி ரிட்டன் கிஃப்டில் வச்சாச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஸ்டமைஸ்டாக ஒரு ஒரு ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அவளுக்கு இவளுக்கு வந்து இது வாங்கியிருந்தேன், ஷம்முக்கு வந்து பார்பி டால். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு இந்த பல்லாங்குழிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது. அப்புறம் பாலு, கெஸ் ஹூ, அந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்டு எல்லாமே ஒரு $4 $5 அந்த மாதிரி வர்ற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தான். யூனிக் கார்டு. அழகா இருக்குல்ல. இது வந்து
இது எப்படி ஆஃப் பண்ணுறது? அதே ஆஃப் ஆமா. போனி டெய்ல் இருக்கா? ஓகே, இது வந்து யூனிகார்ன்ல, இது வந்து மேஜிக் வாண்ட். இந்த யூனிகார்ன் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மியூசிக் பாட்டு பாடும். நேற்று வந்தோடனே இவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கெஸ்ட்டு கிளம்புனா, இது வந்து கெஸ்ட்டு கொடுத்த உடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. வந்தோடனே இது கெஸ்ட்லாம் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு இது ஓப்பன் பண்ணி ஆகணுன்ட்டு நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை வச்சு தான் ஒரே விளையாட்டு இன்றைக்கு காலையிலலாம், இதுவும் அதுவும். இது வந்துட்டு மினி ஃபுட்பால். இவங்க அப்பா தான் இது ஆர்டர் பண்ணார். ஸோ இது வந்து ஏதோ க்ரெடிட்ஸ் வச்சுருந்தாராம், ஸோ அது வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிவிட்டு அந்த காசில் இது வாங்கியிருக்காரு. ஸோ பர்த்டே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். இது ஓபன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டு நாங்க காட்றோம். ஸ்கை டாய் இப்படியே ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஸ்கை டாய் வந்து ஒரு வட்டையில வச்சிருக்காங்க. உனால ஓபன் பண்ண முடியல, கூட அம்மா ஓபன் பண்றாரு. இவளுக்கு பாப்பெட் ரோல்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தவங்க தான் இதையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்கைனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எங்க தீம் எல்லாமே பிங்க் கலர்ல வச்சிருந்தோம். ஏன்னா ஸ்கை வந்துட்டு பிங்க் கலர்ல தான் இருக்கும் பாப்பெட் ரோல்ல. ஸோ அது ஒன்று தான் அதுல கேர்ள். அதனால எவரெஸ்ட்னு ஒன்று இருக்கா? நான் பார்த்ததே இல்லையே. சேஸ், ரப்பர் தான் பார்த்துருக்கேன். இங்கே வச்சு காட்டு. ஃப்ளை பண்ணுமா? ஆனால் ஃப்ளை பண்ணா அது பிரிட்டன் ஃப்ளையா? ஓகே, அடுத்தது பிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், பர்த்டேக்கு. ஆ, உனக்கு தான். ஆனால் அக்காவோட ஷேர் பண்ணி தான் விளையாடணும். ஓகே, இது வந்து ஒரு ஜீனியஸ் கிட். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் கிட் மாதிரி. ஸோ இதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இது கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், லைக் 4 to 6 இயர்ஸ் நினைக்கிறேன் இது. ஆ, ஸோ இருக்கா என்னென்னு காட்டிடலாம். இதை இது வந்து ட்ரேஸ் பண்ணுறது, ஒயிட் கிளீன் புக் எழுதி எழுதி அழிச்சிக்கலாம். அதுக்கு அவங்களே ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, 4 நாளில் அந்த மூடியை கழட்டி போட்டு ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணாமல் பண்ணிடுவாங்க. நல்லாயிருக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி வேர்ட்ஸ், 3-letter வேர்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. ஸோ புக் ஆஃப் ஸ்பெல்லிங் அப்படின்னு ஒன்று இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு மெமரி கேம்னு ஒன்று இதுக்குள்ளேயே இருந்தது. ஸோ இது வந்து மெமரி கேம், இவங்க இந்த கண்ட்ரீஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். இது விளையாடும் போது நான் எப்படின்னு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அட்லஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் கான்டினென்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த காண்டினென்ட்டில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அட்லஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்துட்டு பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு, ஃபிசிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு. ஐயோ, இதெல்லாம் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இந்த புக் ஒன்று இருக்குது. ஐயோ, இது என்னது? ஓகே, இதில் வந்துட்டு இன்னொன்றும் இருக்குது. ஆக்சுவலாக வேர்த்துன்னு நினைக்கிறேன் இது. இது வந்துட்டு $27 என்னமோ. நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப வேர்த்தாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இது 3-letter வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிஏடி, கேட் இதெல்லாம் பிச்சு போட்டோம்னா அவங்க வந்துட்டு நேராக இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில், இவ்வளோ இருக்குது இதில். ஸோ எல்லாத்தையும் பிச்சு போட்டோன்னா இவங்களுக்கு நல்லா ஒரு 1 hour டைம் பாஸ் ஆகும் எல்லா வேர்ட்ஸையும் சேர்க்கறதுக்கு. லேர்னும் பண்ணிப்பாங்க அதே டைம். இது வந்துட்டு சயின்ஸ் கிட். இதுதான் இதில் ஹைலைட்டே என்னென்னா, இது எல்லாமே வந்துட்டு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஓகே,
ஃபுட் கிரேட் நான் டாக்ஸிக் அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே எல்லோ கலர் கலர்ஸ் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். அது யூஸ் பண்ணுறதுக்கான நம்ம வந்து தனியாக இதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லிக்விட்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கலரோடு இதை மிக்ஸ் பண்ணால் என்ன வரும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த புக்கும் என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இதில் புக்ஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம். இப்போ நான் சும்மா இது என்னென்ன இருக்குன்னு நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பேக்கிங் சோடா வினிகரும் மிக்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு பலூனை மேலே வச்சோன்னா அந்த அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த கேஸ் வரும்போது பலூன் வந்துட்டு ஊதும். எங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஸோ இது பண்ணும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரெண்டும் வந்து கனடாவிலேருந்து எங்கள் அண்ணா அனுப்பினது பர்த்டேக்கு. ஒருத்திக்கு அனுப்புனா இன்னொருத்தி சண்டை போடுவான்ட்டு ரெண்டு பேருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க வேறு வேறு கிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி செட், டைம் ஆக்டிவிட்டி செட்டுன்னு போட்டிருக்கு. ஏதோ கிளாக்லாம் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கணும். இது வந்து டைம் லேர்ன் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. ஸோ டைஸ் இருக்குது. இப்போ இந்த டைஸை உருட்டி விடுறோம் அப்படின்னாக்க இதில் 8 மணின்னு காட்டுது அப்படின்னா இதில் 8 மணின்னு வைக்கணும். அந்த மாதிரி ஆல்சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கார்ட்ஸ் நிறையா இருக்குது. ப்ளே டைம் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டோன்னா இப்போ 6 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இங்கே 6ங்கிறத அவங்க ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து வைப் அண்ட் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ மார்க்கர் வச்சு இது பண்ணோன்னா வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பசில் கார்ட். இந்த மாதிரி நம்ம 1:00 எழுதியிருக்கு. இப்போ இந்த கார்டில் எது 1 அப்படின்னு நம்ம காட்டுறோம். இப்போ 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க, 12 வரைக்கும். ஸோ 1:30, 2:30 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 1 எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதோட மேட்ச் பண்ணணும். இப்போ 1:30 இருக்குது. 1:30 இதோட நம்ம இப்படி மேட்ச் பண்ணணும். ஸோ இதை வச்சு அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக. அப்படிதான் கொட்டுவாங்களாடா. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய 110 கார்ட்ஸ் இருக்கும் போல். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இது. ஸோ வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கலர், இப்போ பர்பிள் கலர் எடுக்கிறோம் அப்படின்னா பர்பிள் கலர் வேர்ட்ஸாக எடுத்து போடணும் ஒரு 15-24 கார்ட்ஸ். இப்போ ரெண்டு கலர் கூட சூஸ் பண்ணலாம், பர்பிள் ரெட் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா இத்தனை வேர்ட்ஸ் போட்டால் அவங்க கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஒரு கலர் ஒரு செட் ஆஃப் கலரோட வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டு இப்போ அந்த ஷோ அப்படிங்கிற வேர்டை கண்டுபிடி அப்படின்னாக்கா தே ஹேவ் டு ஸ்வாட், இந்த மாதிரி ஸ்வாட் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ யார்கிட்ட அதிக கார்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து. இது என்னது பேபி உனக்கு தெரியுமா இது என்னென்னு? மேக்னெட்டிக் டைல்ஸா? உன் ஃப்ரெண்டு கொடுத்தானா? வேதாந்த் கொடுத்தாண்டா? யார் கொடுத்தா? டாடி வேதாந்த் அங்க டாடியா? ஸோ இது 60-piece மேக்னெட்டிக் டைல்ஸ், பிகாசோ டைல்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? இது வந்து லீகோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில். ஆமாம். ஸோ ஓ இதை பார்த்து இந்த மாதிரி பண்ணணுமா இதுக்குள்ளே? ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்குது, வீல்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ 62 எலமெண்ட்ஸ் இருக்குது இதில். புக்ஸும் கொடுத்துருக்காங்க, புக் ஐ மீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது மிஸ் ஆகிட்டால் கூட நம்ம தனியாக போய் இதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹாப்பி பர்த்டே கார்டா? யார் கொடுத்தா? யாழினி. என்ன கொடுத்துருக்காங்க? அமேசான் கிஃப்ட் கார்ட் $25. ஷர்மி பண்ணதா இது? அவள் ஃப்ரெண்டு அந்த மேக்கப் செட் கொடுத்தாங்க இல்லையா, அது அவங்க பொண்ணு வரைஞ்சிது. இது யார் கொடுத்தாங்க? மேபி ஆமாம் தருண் கொடுத்தது. தருண் வந்துட்டு அவங்க $25 கிஃப்ட் கார்ட் அமேசான் கிஃப்ட் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஓ ஆத்விக் கொடுத்ததா அது? இவங்க வந்து வால்மார்ட் கிஃப்ட் கார்ட் கொடுத்துருக்காங்க $30. ஆத்விக் ப்ளஸ் உள்ள ஒரு சாக்லேட் கவர் இருக்கே, யாருக்கு சாக்லேட் வேணும்? நான் ஓபன் பண்ணி தரேன். ஒரு சாக்லேட் பேக்கும் கொடுத்துருக்காங்க.
யாருமே தெரியாது. இப்போ பிக் சாக்லேட் என்ன? ஸோ அவ்வளோதான், கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு மெயின் கிஃப்ட் இருக்குது வெளியே, அதை நாங்கள் இப்போ காட்டுவோம். அதுதான் நாங்கள் அவளுக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கின ஒரு கிஃப்ட். பிக் யாருக்குமே இப்போ இல்லை, அப்புறமா தரேன். சண்டை போடுவீங்க இப்போ கொடுத்தா. உனக்கு இது வேணுமா ஷமு? இது வேணுமா? இந்த பர்பிள். ஓகே வாங்க, சர்ப்ரைஸ் பார்க்கலாம். ஓபன், 1 2 3 கோ. ட்ரெஸ்ஸு, டென்ட் எல்லாமே மேட்ச் ஆகுதில்ல உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு ட்ரிப்புக்காக வாஷிங்டன் பக்கம் வந்தாங்க. ஸோ அப்போ எங்களை மீட் பண்ண வர்றப்போ இந்த ட்ரெஸ்ஸை கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்க. How is the tension, baby? Yeah. How is the gift? பட்டு பெட்சிட்டோட வந்துட்டா பட்டறை போடுறது. இப்போ இவ பேரு கிளிஜரி. ஓகே. அவளோட பர்த்டேல வாங்கணும் கிளிஜரியா. ம்ஹும். ம்ஹும். This is the best 10 in the whole world. What color it is, baby? ஸோ இதுதான் கன்ஷிகாவோட பர்த்டே கிஃப்ட். நாங்கள் வாங்கினது அமேசானில் தான் வாங்கினோம். லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் உள்ளெல்லாம் கிஃப்ட்டை பிரித்து காட்டிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ வந்து அவங்க அப்பா சர்ப்ரைஸாக வெளியே இதை ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இதை நாங்கள் காட்டினோம். அதனால தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.